நண்பர் அனைவருக்கும் அன்பான வணக்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஹார்வெஸ்டிங் ஆப்பு. ஹார்வெஸ்டிங் சொல்கிறத விட பூக்களை பறித்தல்னு சொல்லலாம் நண்பர்களே. இன்னைக்கு வேண்டிய பூஜைக்கான பூக்கள் நண்பர்களே, என்ன நண்பர்களே, நான் ஏற்கனவே எங்கள் மாடி தோட்டத்தில் அந்த கார்டன், அதாவது ஃப்ளவர் கார்டன்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் திரும்பி அதை சொல்கிறதில்ல, இயற்கை ரசிக்கிறதில்ல, உங்களை ரசிக்க வைக்கிறதில்ல, எனக்கு மிகுந்த சந்தோஷம் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அவங்க வீடியோ கிராஃபரு இந்த பாருங்க நண்பர்களே, பூக்களை பறிக்க போகிறாங்க, பறிக்கிறாங்க. அது பாருங்கள், இது வந்து ரோசஸ் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ் செடியிலே விட்டுலாமான்னு பார்க்குறேன். ஒன்று மட்டும் பிடிச்சிக்கோமா? ஆ, வச்சுக்க. அடுத்த ரோஸுக்குப்பா? ஆமாம் ஆமாம், அதை விட இது ஆமாம் விட்டுலாம். ஓகே, இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு. இது ஒரு ரோஸ் தான், இது ஒரு ரோஸ் தான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, நாலாவது ரோஸ் நண்பர்களே. உள்ளே இருக்கு நண்பர்களே, கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்குது. ஆமாம், இதை கூட பறிச்சலாம் நண்பர்களே. ஆமாம் ஆமாம், பக்கத்துலேயே ஒன்று இருக்கு நண்பர்களே. அது அவங்க அப்படியே கட் பண்ணி விட போகிறாங்க. அதை ப்ரூமிங் சொல்ல போகலாம். அதை அந்த இருக்கு பாருங்க நண்பர்களே, அந்த பாருங்க ப்ரூமிங் என்னன்னு சொல்லலாம். அதை அதையும் கூட ப்ரூமிங் பண்ணுறாங்க நண்பர்களே. அந்த பாருங்க, ஒரு ஒன் டூ இன் ஒன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, ஆ ஆமாம் நண்பர்களே. ஆ, அங்கே பாருங்க நண்பர், அங்கே நிறையா பூக்கள் இருக்கு நண்பர். அவங்க பக்கத்தே திராட்சை கொடி இருக்கு நண்பர்களே. இது பூரா இந்த பூக்கள் தான் நண்பர். கனகாம்பரம் இருக்குது, இந்த கோழிக்கொண்டை பூக்கள். இது பூரா கோழிக்கொண்டை நண்பர்களே. இப்போ கோழிக்கொண்டை, இது வந்து கனகாம்பரம் நண்பர்களே. இந்த வகையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இது பூரா அப்படியே குபேரர் பூக்கள் நண்பர்களே. அந்த மாதிரி நண்பர்களே, அவங்க அங்கே நிறைய ரோஸ் இருக்காங்க நண்பர்களே. ஆமாம், இந்த பாருங்கள், இங்கே நிறைய ரோஸ் பல வண்ணங்களில் இருக்குது நண்பர்களே. ஒயிட் கலர் இருக்குது நண்பர்களே. ஆமாம், இங்கே பாருங்கள் நண்பர்களே, அப்படியே இது என்ன கலர்னு சொல்லலாம். இதை அதாவது நாட் ரோஸ் தான், கலர் வந்து பழிச்சுன்னு இருக்கு நண்பர்களே. ஆமாம் ஆமாம் நண்பர்களே, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறோம்னால அந்த பல பூக்களை மலர்களை அந்த செடியில் சாமிக்கு படைக்கிறக்காங்க, அந்த மலர்களை பறித்து அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்க போகிறாங்க நண்பர்களே. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் கோயிலுக்கு போயிருவாங்க நண்பர்களே. ஆமாம், இது வந்து விநாயகர் பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து இந்த மக்களும் இந்த நாடும் சூச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வருவாங்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்க நண்பர்களே, மல்லிகைப்பூ எந்த அளவுக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு குத்த மல்லிகைப்பூ நண்பர்களே. இந்த இது இதுவும் மல்லிகை தான் நண்பர். மற்ற ஒரே குத்து நண்பர், இதுவும் மல்லிகை தான் நண்பர்களே. இதுவும் இப்போ வச்சுருக்க நண்பர்களே, மண்ணு மாற்றிருக்கோம், புரூமிங் பண்ணி விடணும் நண்பர்களே. இதுவும் ஒரு அருமையான மல்லிகை தான். ஆமாம், இதெல்லாம் புரூமிங் பண்ண வேண்டி இருக்கு நண்பர்களே. ஆமாம், இந்த பறிக்கிறேன், இந்த பறிக்கிறான் மலர் பறிக்கிறாங்க பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, ஓகே நண்பர்களே. இந்த மலர்களை பற்றி நானே ஒரு வார்த்தை சொன்னேன் நண்பர்களே. அவங்க கையில் வச்சுருப்பாங்க, நானே ஒரு வார்த்தை அந்த அங்கே போய் கொண்டைக்கை பூக்கிட்ட பக்கத்து நின்று சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த கொண்டு போவோம், நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், இயற்கை ஏசி மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கனாக்க, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர்னு இங்கிலீஷ் போய்ட் ஜான் கீஸ் சொல்லியிருக்காரு நண்பர்களே. அது ஒரு போயத்தை சொல்லியிருக்காரு, போயமா அல்ல சாயனண்டான எனக்கு தெரியல. ஆமாம் நண்பர்களே, இது மாதிரி இயற்கை ரசிப்போம் நண்பர்களே. இன்று நாள் வாழ்வோம் நண்பர்களே, மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நண்பர்களே. இயற்கை ரசித்து இயற்கை ரசித்தாலே மகிழ்ச்சி தனால் வர நண்பர்களே. இதுதான் நண்பர்களே, இந்த அக்கேஷனில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர், தேங்க்யூ வெரி மச், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், God bless you. Have a nice day. அவங்க கூட தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. மீண்டும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே.